கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தர்மியான காலை வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்மி மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக உங்களுக்கு அமையும்படி நான் விரும்புகிறேன், நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றும் உம்மை நான் போற்றி பாடுவேன். இயேசுவே எந்த நேசரே, இன்றும் உம்மை நான் போற்றி பாடுவேன். ஹல்லேலூயா 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 வாழ்க்கையாம் படகிலே தலைவன் நீர் அல்லவா, வாழ்விலும் தாழ்விலும் துணைவர் நீர் அல்லவா. வாழ்க்கையாம் படகிலே தலைவன் நீர் அல்லவா, வாழ்விலும் தாழ்விலும் துணைவர் நீர் அல்லவா. ஒரு நாள் வான் மீதிலே வருவீர் என் மன்னவா, ஒரு நாள் வான் மீதிலே வருவீர் என் மன்னவா. இந்த ஜீவ காலம் வரை உம்மையே இனி வாழ்வேன் நாயகா, இந்த ஜீவ காலம் வரை உம்மையே இனி வாழ்வேன் நாயகா. இயேசுவே இந்த நேசரே, இன்றும் உம்மை நான் போற்றி பாடுவேன். இயேசுவே என் நேசரே, இன்றும் உம்மை நான் போற்றி பாடுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் இந்த பூமியிலே ஒரு சமுத்திரத்திலே கடந்து செல்லுகிற ஒரு படகை போல் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து இந்த பூமிக்கு நாம் வந்தோம். இந்த பூமியிலிருந்து மீண்டும் ஆய் தேவராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஆகவே இந்த படகு ஒவ்வொரு நாளும் தேவராஜ்யத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை என்கிற படகு. ஆனால் இந்த வாழ்க்கை என்கிற படகில் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு புயல்கள், எவ்வளவு அலைகள், எவ்வளவு சீற்றங்கள், எவ்வளவு மகா பெரிய கொந்தளிப்புகள், இதில் பல பேர் சோர்ந்து போய் வாழ்க்கையை ஓட்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் வாழ்க்கை பிரச்சனையை சந்திக்க முடியாமல் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நம்முடைய வாழ்க்கை படகிலே, நம்முடைய வாழ்க்கை படகை அழகாய் உருவாக்கி கொடுத்தவரே நமக்கு தலைவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேப்டனை போல, நம்முடைய படகை நடத்தி செல்கிற ஒரு மாலுமியை போல இருந்து அவர் நடத்தி வருகிறபடியினால்தான் இன்றைக்கு எத்தனையோ போராட்டங்களை, பிரச்சனைகளை, வியாதிகளை, சத்துருக்களை, கடன் சூழ்நிலைகளை சந்தித்தும் நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதே ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில இயேசு இருக்கட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு இருக்கட்டும், உங்கள் ஊழியத்தில் இயேசு இருக்கட்டும், உங்களுடைய தொழில் காரியம், உங்களுடைய வியாபார காரியத்தில் இயேசு இருக்கட்டும், ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். அன்று இயேசு சீடர்களோடு படகிலே போன பொழுது காற்று கொந்தளித்து கொண்டிருந்தது, அலைகள் பயங்கரமாய் சீற்றம் எடுத்து கொண்டு சீறி கொண்டிருந்த பொழுது இயேசு எழும்பி நின்று இறையாக அமைதலாயிரு என்று ஒரே வார்த்தையிலே காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தியதை போல இயேசு உங்கள் வாழ்க்கை படகிலே உங்களோடு இருப்பாரேயானால், எத்தனை பெரிய கொந்தளிப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு எழுந்து நின்று இறையாதே அமைதலாயிரு என்று உங்கள் போராட்டங்களை அடக்கி வைப்பதற்கு கர்த்தர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார்.
ஆகவே இயேசுவை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை முழுதும் இந்த பூமியில் நம்முடைய ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவனுக்குள் போகிற வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருப்பதற்கு அர்ப்பணியுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை படகு அழகாய் பிரயாணம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் செய்வாராக. ஜெபிப்போமா. காற்றையும் கடலையும் அதட்டி ஒரு பெரிய அமைதியை உண்டாக்கின எங்கள் அன்பு இரட்சகராகிய இயேசுவே, இந்த காலை வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உபத்திரவங்கள் ஆண்டவரே, வேலைக்கு சென்றால் வேலையிலே பிரச்சனை, வீட்டிற்குள் இருந்தால் குடும்ப உறவுகளாலே பிரச்சனை, சொந்த உறவுகள் எங்களை வேதனைப்படுத்துகிறது, வியாபாரத்திலே பிரச்சனைகள், தோல்விகள், நஷ்டங்கள் என்கிற பிரச்சனை, வேலை ஸ்தலத்திலே எங்களுக்கு எவ்வளவோ எதிரிகளும் பொறாமை பிடித்த எங்களுடைய கூட வேலை செய்கிற மக்களால் வருகிற நிந்தனைகள், அவமானங்கள், பொய் குற்றச்சாட்டுகள், ஊழியத்திலே வளர விடாதபடி சத்துருக்களும் ஆண்டவரே அநேக மற்ற பொறாமை பிடித்த மக்களும் செய்கிற சூழ்நிலைகள் தடுமாறி போய்க் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எப்படித்தான் ஓட்டப் போகிறோமோ என்று பல நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. வாழ்க்கையில் நீர் எங்களோடு கூட இருப்பதை பல வேளைகளில் நாங்கள் மறந்து போகிறோம். இதற்கு முன்பு எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களை அடக்கி வைத்த எங்கள் ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறதை மறந்து நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே தயவு செய்து எங்களை மன்னியும். இதோ நாங்கள் உம்மை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் இருப்பதை உறுதிப்படுத்தும்படி எழுந்து நின்று இறையாதே அமைதலாய் இரு என்று காற்றையும் கடலையும் அதட்டினதை போல உம்முடைய பிள்ளைகளை எந்த பிரச்சனைகள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், சத்துருக்கள், கடன் சூழ்நிலைகள், திருமணமாகாத சூழ்நிலை, குழந்தை இல்லாத சூழ்நிலைகள், ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்ற டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், எதெல்லாம் பிள்ளைகளை பயமுறுத்துகிறதோ இன்றைக்கு அவைகளை மாற்றி போடுவீராக, அடக்கி போடுவீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக, அற்புதத்தை கட்டளையிடுவீராக. நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு உம்மோடு இணைந்து தங்கள் ஜீவ ஓட்டத்தை ஓட தேவன் கிருபை தாரும். ஆண்டவரே இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்து காற்றையும் கடலையும் அதட்டப் போவதற்காக நன்றி. பிள்ளைகள் சூழ்நிலைகளை மாற்றப் போவதற்காக நன்றி ராஜா, கோடான கோடி நன்றி. தொடர்ந்து உம்மை மட்டும் நம்பி ஜீவிக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.